ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மகேந்திரா போலேரோக்கு ஆயில் சர்வீஸ் பிரேக் பேட் லைனிங் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டி ஆகிட்டா தூக்கிடுவோம். தூக்கிட்டு நம்ம ஆயில் எப்படி கேட்டதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம வண்டி ஆகிட்டா தூக்கியாச்சு. இப்போ நம்ம ஆயிலுக்கு எப்படி கேட்டுறேன்னு சொல்கிறேன் வாங்க. ஓகேங்களா, வண்டி கீழே இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ட்ரைனேட் மாதிரி லூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நெட்டு கேட்டுவோம். நெட்டு கேட்டுனா ஆயில் கேட்டு இறக்கலாம். ஓகே, ஆயில் இறக்கிட்டோம். ஓகேங்களா, ஆயில் ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஆயில் ட்ரைன் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ ஆயில் ஃபில்ட்ரு எப்படி கேட்டுறேன்னு சொல்லித்தரோம். இதா சைடில் இருக்க பாருங்கள், ஆயில் ஃபில்ட்ரு. எங்கள்கிட்ட புல்லு இருக்குன்னு தான் நாங்கள் புல்லர்லேயே ஆயில் ஃபில்ட்ரு கேட்டுறோம். ஆயில் ஃபில்ட்ரு கேட்டும் போது நம்மளுக்கு ஆயில் வரும். கொஞ்சம் கீழே அதை ட்ரே வச்சுட்டு கேட்டுங்க. ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமே ட்ரைனேட் போடுங்க, லாக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிருக்கும். ஃபுல்லாக க்ளீன் துடைக்கிறோம். இப்போது துடைச்சிட்டு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிடலாம். புது ஆயில் ஃபில்ட்ரு மாட்டிடலாம். இப்போது ஓகே, ஆயில் ஃபில்ட்ரு டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரைனேட் போட்டுடலாம். ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஆயில் நெட்டு டைட் பண்ணிடலாம். இப்போது டைட் பண்ணிட்டு இடத்த தொடச்சி விட்ருங்க, அப்போ லீக் ஆன இதாக தெரியும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி கேட்டிருந்தோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இதுதான் கேப், ஆயிலோட கேப்பு. ஓகே, நம்ம புது ஆயில் இப்போ நம்ம ஊற்றிடலாம். புது ஆயில் நீங்கள் ஊற்றும் போது ஆயில் ஸ்லோவாக ஊற்றுங்க. ஸ்பீடாக வந்து ஊற்றினீங்கன்னா, நிறைய ஆயில் ஊற்றினீங்கன்னா வால்டோர் சீக்கிரமாக ரொம்பிடும். ஏன்னா ஷீல்டு இருக்குது இந்த வால்டோரில், அதனால் உங்களுக்கு ஆயில் லீக் ஆகி வெளியே வந்துடும். நீங்கள் பொறுமையாக ஊற்றுங்க. ஆயில் ஊற்றுறோம். ஓகேங்களா, ஆயில் நம்ம ஊற்றிட்டோம். நீங்கள் செக் பண்ணுங்கள் சைடில் இருக்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஸ்டிக் இருக்குங்களா. ஸ்டிக்கை தொடச்சிட்டு போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேஜியில் காட்டும். ஓகே, ஆயில் லெவல் இப்போ கரெக்டாக இருக்குது. கேப்பு க்ளோஸ் பண்ணிடலாம். லெவல் தெரிஞ்சுங்களா, ரெண்டாவது மார்க்கு தான் உங்களுக்கு ஆயிலோட ஸ்டிக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஆயில் மேக்ஸிமம். இப்போ நம்ம ஏர் ஃபில்ட்ரு கேட்டுருவோம். ஏர் ஃபில்ட்ரு நம்ம கேட்டுறோம். இந்த ப்ராக்கெட் கேட்டினா தான் ஏர் ஃபில்ட்ரு நம்மளால் எடுக்க முடியும். மேலே தூக்கிட்டு அந்த கிளிப்பை, மூணு கிளிப்பு இருக்கும், மூணு கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். மூணு கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு எடுங்க. எடுத்தீங்களா? போயிடுச்சு ஏர் ஃபில்ட்ரு. நம்ம புதுசு தான் போட்டாகணும். ஓகே, புது ஏர் ஃபில்ட்ரு நம்ம மாட்டுறோம். அதேமாதிரி எடுத்த மாதிரி அப்படியே வைங்க, லாக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை.
நம்ம அதை கிளாம்பை மாட்டணும். கிளாம்பை மாட்டதுக்கப்புறம் கிளிப்பை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளாம்ப் எடுங்க. இப்போ கிளாம்ப் எடுத்துகிட்டு இந்த லாக் இருக்கும், இந்த லாக்கில் அது கரெக்டாக உக்காரணும். காடியில் உக்காஞ்சா மட்டும் தான் அது கிளிப்பு போடணும். ஓகே, இப்போ காடியில் உக்காஞ்சிச்சிங்களா, அப்போ தான் சீட்டிங் ஆகும். ஓகே ஓகே, சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது கிளாம்பை போட்டு விட்றலாம். எல்லா கிளிப்பையும் போட்டு விட்றோம். சும்மா லைட்டு ப்ரெஸ் பண்ணாலும் லாக் ஆகிடும். நீங்கள் இதை மறக்காமல் மாட்டும் போது எர்த் ஒயர் வச்சு மாட்டுங்க, மறந்துடாதீங்க, எர்த் ஒயர் வச்சு மாட்டுங்க. ஓகே, எர்த்து மாட்டி வச்சு நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ ஓகே, நம்ம டைட் பண்ணிட்டோம். ஏர் ஃபில்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டீசல் ஃபில்டர் கேட்டலாம். டீசல் ஃபில்டர் இது லாக் ப்ரெஸ் பண்ணி கேட்டுறதாங்க, ஓஸ் ப்ரெஸ் பண்ணி கேட்டுங்க. இது ஒரு ஓஸ் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் சுத்தமாக அதை கட்டவே முடியல. இப்போ நம்ம அது கட்டியே ஆகணும்னா அது ஓஸு வேறு மாத்திர மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு செலவு பெருசாகிடும். அதனால் நம்ம இப்போதைக்கு அந்த ஓஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே டாப் மட்டும் கட்டிடலாம். நம்மளுக்கு ஓஸ் நல்லா இருந்தால் நம்ம என்னது ஃபில்டர் செட்டாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக நல்லா க்ளீன் பண்ணி மாட்டலாம். நம்ம இப்போ ஓஸும் நம்ம கொஞ்சம் டேமேஜ் ஆகணும், கட்ட முடியாதுன்றதுனால நம்ம அப்படியே இப்போ கட்டிடலாம். ஓகேங்க, நாலு போல்ட்டு வருது, நாலு போல்ட்டு கட்டிடுறோம். நல்லா கட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன கனெக்டர் வச்சு கேப் மட்டும் லைட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள், வந்துடும். ஓகேங்களா, இதுமாரி இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இதான் டீசல் ஃபில்ட்ரு ஃபுல்லாக அப்படியே சோக் ஆகிட்ருக்கு. தெரியுதுங்களா, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது பாருங்கள், போயிடுச்சு சுத்தமாக. டீசல் எதுவும் அந்த அளவுக்கு டஸ்ட் எதுவும் இல்லை, தண்ணியே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த புது ஃபில்டர் மாற்றிடுவோம் பாருங்களா. இப்படி இருக்க ஃபில்டர் தான் நம்ம அதுமாரி பிளாக்காக இருந்துச்சு. ஓரிங் பிரஷ்ன மாட்டுறோம். புது ஓரிங் மாட்டிடலாம். ஓகேங்களா, புது ஓரிங் மாட்டுறோம். டீசல் ஃபில்ட்ரு மேலே ஒரு டம்மி இருக்குது, டம்மி எடுத்துட மாட்டேங்க. ஓகேங்களா, அதுக்கு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ போல்டு எல்லாம் நாலு போல்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வண்டிக்கு ஏர் எதுவும் எடுக்க தேவையில்ல, மோட்ரு தான். ஓகேங்களா, அதனால் நம்ம கீ ஆன் பண்ணாலே போதும். உங்களுக்கு இக்னிஷன் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகி நம்மளுக்கு ஃபியூல் வந்துடும். அதனால் நம்ம எதாவது ஏர் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டிக்கு ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள் இக்னிஷனு, அப்போ தான் உங்களுக்கு டீசல் இங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, நம்ம டீசல் டைட் பண்ணுறோம். ஓகேங்களா, டைட் பண்ணுறோம். மீது ஒரு ஓஸ் மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, லாக் ஆகிடும், அவ்வளோதாங்க. டீசல் ஃபில்டர் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கூலண்ட் செக் பண்ணலாம். கூலண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் அந்தளவுக்கு இல்லை, வெறும் தண்ணியாக மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம கூலண்ட் மாற்றிடலாம். நம்ம வீல் ரைட் சைடு வீலாண்டா இதுமாரி மேட்டை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ட்ரைனேட் இருக்குங்களா. நம்ம ட்ரைனேட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கூலண்ட் வருதுங்களா, ட்ரைன் பண்ணி ட்ரைனேட் தான் நம்ம கழட்டி எடுத்துட்டுனா அந்த கூலண்டை வெளியே வந்துடும். அதுங்க ஃபுல்லாக கழட்டி எடுத்துடுறோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வாட்டர் வர்றது. நம்ம ஃபுல்லாக ட்ரைன் ஆகணுன்ட் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலே போதும். நம்ம ட்ரைனேட் போட்டுட்டு நம்ம கூலண்ட் ஊற்றிக்கலாம். சரிங்களா, ஓகே, ட்ரைன் ஆகிடுச்சு.
இது போதும், நம்ம ட்ரைவிங் லாக் நெட் போட்டுருவோம். ஓகே, நம்ம ட்ரைவிங் நெட் போட்டாச்சு. இப்போ நம்ம கூலண்ட் ஊற்றலாம். நான் இந்த வண்டிக்கு நான் 2 லிட்டரு கூலண்ட் ஊற்றுறேன். மீதி நான் சாதாரண டிஸ்டில் வாட்டர்லாம் நாங்கள் ஊற்றலைங்க, தண்ணி தான் ஊற்றுறோம். நம்ம கேன் வாட்டர் இருக்குல்ல, அதை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். ஓகேங்க, கொழண்டு தான் கேப் ஆகிட்டு ஊற்றிட்டுருக்கோம். சைடு டேங்க்குங்க, சைடு டேங்கில் கொழண்டு ஊற்றிடலாம். கொழண்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு மீதி அப்படியே லெவலுக்கு வந்து வாட்டர் அப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா, வாட்டர் ஃபுல் ஆகிடுச்சுங்க. சைட் டேங்கில் நம்ம வாட்டர் ஊற்றிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணு. இங்கே நம்ம ஃப்ரண்ட் வீல் பிரேக் பேட் க்ளீன் பண்ணி மாட்டுவோம். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். போயிட்டு இருந்தால் மாட்டியிருப்போம், இல்லை நம்ம க்ளீன் பண்ணி மாட்டலாம். வீல கைடியாச்சு. இப்போ பிரேக் பேடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் பேடு வந்து இருக்குங்க, உங்களுக்கு முக்கால்வாசிக்கிட்டே இருக்குது பிரேக் பேடு, தாராளமாக ஓடும். சரி, அதனால் நம்ம க்ளீன் மட்டும் பண்ணி போட்டுருவோம். நம்ம கேலிப்பர் கொஞ்சம் பிஸ்டன் மட்டும் தள்ளிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுங்கள். ஓகே, டைட்டாக இருக்குது, வரலன்னு இருந்தாலும் லைட்டாக பிஸ்டன் மட்டும் சும்மா லைட்டாக தள்ளி விட்டு நம்ம பிரேக் பேட் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிரேக் பேட் நல்லா தான் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எம்எர் ஷீட் இருக்குங்க, எம்எர் ஷீட் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஓகே, தேய்ச்சிட்டு நம்ம மாட்டிடலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ வீல மாட்டிப்போம். பிரேக் பேட் நம்ம மாட்டிட்டோம், இப்போ வீல மாட்டிடுவோம். ஃப்ரண்டில் நம்மளுக்கு இப்போ வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எல்லா வீடியோ டைட் பண்ணிவிட்டு எல்லாம் நேற்று டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு, நம்ம பேக் வீலில் வந்திருக்கோம். அப்போ பேக் வீலில் கேட்டிடலாம் எல்லாமே. ஓகே, நம்ம பேக் வீலில் கட்டியாச்சு. இப்போ நம்ம ட்ரம்மை தட்டி எடுக்க வேண்டியதான் வேலை. ட்ரம் எடுக்க முடியாது, ஹேண்ட் பேக்கை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்மை தட்டுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கிறோம், ட்ரம்மு வரவே இல்லை சுத்தமாக, நல்லா ஜாம் ஆகிட்டுருக்கு. லைனிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நல்லா ஜாம் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, லைனிங் தான் போயிட்டுருக்கு, சுத்தமாக போயிடுச்சு லைனிங். லைனிங் போனதுனால அதில் போய் நல்லா மாட்டிது, ஃபுல் அட்ஜஸ்ட் ஆகிட்டு.
சுத்தமாக லைனிங் போயிடுச்சு. உங்கள் ட்ரம்மு பாருங்கள், நல்லா கோடு வந்துச்சு, ரெண்டு கோடு. நம்ம லைனிங் மாற்றணும். ஓகேங்களா, நம்ம லைனிங் மாற்றி கேட்டுருவோம். நம்ம புது லைனிங் இதுக்கு கிடைக்கும். நம்ம பட்டையில் மில்லே துவர்க்கு ஏற்றமேட்டு கொடுத்தோம்னா அவங்க சைஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு லைனிங் அடித்து கொடுத்துருவாங்க. நம்ம அதை அவங்க ரிவீட்லாம் போட்டு அடித்து கொடுத்துட்டு ட்ரம்மை பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம மாட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த பாருங்கள் நம்ம லைனிங் இப்போ கட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா, லாக்கை கேட்டுறோம். லாக்கு தான் கொஞ்சம் வரமாட்டேங்குது, வந்துடுச்சு. இந்த ஆம்ப்ரேக் கேபிள், ஆம்ப்ரேக் கேபிள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, வந்துடுச்சுங்களா. ஓகே, இதை நம்ம அப்படியே லைனிங்கும் ட்ரம்மும் பட்டையில் விளையாட்டு ஒர்க்கில் கொடுத்து அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா, சிலிண்டர்லாம் நல்லா தான் இருக்குது. அது எடுக்கும் போது பிஸ்டன் கொஞ்சம் வெளியே வந்ததுனால ஆயில் லீக்காக இருக்குது. ஓகே, நம்ம புது லைனிங் இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் லிவரை மாட்டிடலாம். லிவரை மாட்டிட்டு இந்த லைனிங் உக்கார வைப்போம். ஓகே, உக்கார வச்சுட்டுமா. பின்னாடி இப்போ லாக்கோட காட்டரை போட்டுட்டு லாக் பண்ணிடலாம். இங்கேங்க உள்ள ஒரு லாக்கு, ஸ்ப்ரிங்கு, மடிய வெளியே ஒரு லாக்கு. உள்ள ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் ஒரு திருத்தி பண்ணி லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஒரு லைனிங் மட்டும் வச்சுங்களா. அப்புறம் ஸ்ப்ரிங்கு மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்க ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு மாட்டலாம். இந்த அட்ஜஸ்டருங்க, அட்ஜஸ்டர் ஃபஸ்ட்டு வச்சு உக்கார வச்சுட்டு கீழே இருக்க ஸ்ப்ரிங் எடுத்து முதல்ல லாக் போடுவோம். இந்த கீழே இருக்க ஸ்ப்ரிங்கை பாருங்கள் எப்படி இருக்கும். பாருங்கள் அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, அந்த ஹோல்ஸில் எப்படி ப்ரெஸ் பண்ணி திருப்புங்க, அவ்வளோதான். ம், அதேமாரி அந்த லைனிங்கில் மாட்டுறங்க. அந்த லைனிங்கில் மாட்டிட்டு அப்படியே இந்த கரெக்டாக அந்த இடத்துல உக்கார வச்சுட்டு நம்ம மேலே தூக்கணுங்களா, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்டு மேலே இருக்க ஸ்ப்ரிங்கை மட்டும் மாட்டிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம லாக் உக்கார வைக்கும் போதும் அந்த ஸ்ப்ரிங்கும் உக்கார வச்சுட்டு மாட்டிடணும். சரிங்களா, ஸ்ப்ரிங் மாட்டி வச்சு. இப்போது இந்த அட்ஜஸ்டரோட ஸ்ப்ரிங்கு, நம்ம அட்ஜஸ்டரில் அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு இப்போ அதையே தூக்கி மாட்டிடுவோம். ஓகேங்களா, இந்த லாக் இதில் தான் உக்காரணும். கரெக்டாக தட்டி உக்கார வைங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ லைனிங் மாற்றி முடிச்சாச்சு. ட்ரம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் பண்ணி கரெக்டாக மாட்டியிருக்கோம். ஓகே, ட்ரம் உக்கார வைக்கிறோமா. ட்ரம் உட்கார வச்சு இப்போது பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு மாட்டும் போதே கொஞ்சம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்ம இருந்தாலும் நம்ம மாட்டுறோன்னும் போது நம்ம கரெக்டாக மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டுறது நம்மளுக்கு நல்லது. இந்த பாருங்க லைனிங்கோட அட்ஜஸ்ட்ரு, சும்மா ஒரு ரெண்டு பல்லு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிடுவோம். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமா. இந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நம்ம பிரேக் போடும்போது, இல்லை ஹேண்ட் பிரேக் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு பிடிக்காது. அதுதான், ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, பாருங்கள் சுற்றி வருங்க. ஓகேங்களா, ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைனிங் வேலையை முடிஞ்சிச்சு.
பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தமிழன் நான். நன்றி, வணக்கம்.